அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்நிலையில் அவரது வேட்புமனு தாக்கலின் போது 10 மாவட்ட செயலாளர்கள் அவரது வேட்புமனுவை வழிமொழிந்தும் முன்மொழிந்தும் இருக்கிறார்கள். அந்த 10 மாவட்ட செயலாளர்களின் விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் தற்போது முன்மொழிந்திருக்கிறார்கள். அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த வேட்புமனு தாக்கலின் போது இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தற்போது போட்டியிட்டு தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் 10 ஆண்டுகாலம் தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்றும், அவர்களை 10 மாவட்ட கழக செயலாளர்கள் வழிமொழிந்திருக்க வேண்டும், 10 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதி என்பது அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் தீர்மானம் மூலமாகவே அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தற்போது அதிமுகவினுடைய இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமியை 20 மாவட்ட கழக செயலாளர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முன்மொழிந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, சிபி சண்முகம், ஜெயக்குமார், கேபி அன்பழகன், காமராஜ், கடம்பூர் ராஜு, பரஞ்சோதி, சு ரவி ஆகியோர் இந்த வேட்புமனு தாக்கலின் போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை முன்மொழிந்திருக்கிறார்கள். அதே போல மாவட்ட கழக செயலாளர்களாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, ஓ எஸ் மணியன், டி விஜயபாஸ்கர், ஆர் பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, பெஞ்சமின், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, பாலகங்கா, எஸ் பி சண்முகநாதன், சிட்லபாகம் ராஜேந்திரன் ஆகிய மாவட்ட கழக செயலாளர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கலின் போது அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 20 மாவட்ட கழக செயலாளர்கள் இந்த வேட்புமனு தாக்கலின் போது எடப்பாடி கே பழனிசாமியை முன்மொழிந்து வழிமொழிந்து தங்களுடைய அந்த படிவங்களில் உரிய கையெழுத்தினை இட்டு இந்த வேட்புமனு தாக்கல் என்பது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. தேர்தல் ஆணையர்களாக இருக்கக்கூடிய நத்தமிரா விஸ்வநாதன் மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரிடம் முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கக்கூடிய படிவங்களை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு அதிமுக சட்டத்திட்ட விதிகளின்படி விண்ணப்பித்திருக்கக்கூடிய இந்த விண்ணப்பத்தினை தற்போது எடப்பாடி கே பழனிசாமி வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.